பிலிப்பியர் 4:6-7 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பவுல் ரோமின் சிறைச்சாலையிலே 2 வருடங்கள் இருந்தபொழுது அவரால் ஸ்தாபிக்கப்பட்ட பிலிப்பு சபையாருக்கு பவுல் இதை எழுதுகிறார். எவ்வாறு கிறிஸ்துவுக்குள்ளாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று முதலாவதாக அவர் இந்த வசனங்களில் குறிப்பிடுவது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். முதலாவதாக நிறுத்த வேண்டியது கவலைப்படுவதை நிறுத்த வேண்டும். அது எந்த விதத்திலும் கவலைப்படுகிற விஷயமாக இருந்தாலும் அதற்கு கவலைப்படக்கூடாது, அதை நிறுத்த வேண்டும். இரண்டாவதாக விண்ணப்பம் செய்ய வேண்டும். நாம் எதற்கெல்லாம் கவலையுறுகிறோமோ அந்த கவலைப்படுகின்ற விஷயங்களை நாம் தேவனை நோக்கி ஜபங்களாக விண்ணப்பங்களாக வேண்டுதலாக ஏறெடுக்க வேண்டும். அவ்வாறு ஏறெடுக்கும்போது ஸ்தோத்திரத்தோடு அந்த விண்ணப்பங்களை ஏறெடுக்க வேண்டும். ஸ்தோத்திரத்தோடு என்பது ஏற்கனவே தேவன் நமக்கு நம்முடைய ஜபங்களுக்கு கொடுத்திருக்கின்றதான பதில்களுக்காக, நன்மைகளுக்காக, நாம் தேவனிடத்தில் ஜபித்து பெற்றதான நன்மைகளுக்காக நன்றி செலுத்தி கொண்டிருக்கின்றவர்களாக அடுத்ததான் அந்த விண்ணப்பத்தை நாம் கேட்கும் பொழுது தேவன் நம்முடைய தேவைகளை, நாம் கவலையுறுகிற காரியங்களை அவர் நமக்கு கொடுப்பதற்கு முன்பதாகவே நம்முடைய இருதயங்களிலும் நம்முடைய எண்ணங்களிலும் நம்முடைய சிந்தைகளிலும் நாம் எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்யும்படியாக தேவன் அனுமதிப்பார். இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் உங்கள் இருதயங்களை தேற்றிக்கொள்ளுங்கள். பிதாவாகிய தேவன் தாமே கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உங்களை ஆசீர்வதிப்பாராக.